பறவைகள் வந்து கூடு கட்டும், தனது வாரிசுகளை உருவாக்கி வானில் பறக்கணும், பறக்க விடணும். அதுதான் அதனுடைய நோக்கம். அதுக்காக காய்ந்த சுள்ளிகள், காய்ந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து அது கூடை கட்டும். அதே போல் வந்து இந்த பெரியவர் என்ன பண்ணார்னா, பயனற்ற செங்கற்களை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு சின்ன மணல் உதவாத அட்டை பெட்டிகள், தூக்கி வீசப்பட்ட அந்த உரச்சாக்குகளை கொண்டு தன்னுடைய ஒரு நாள் கூடாரத்தை தயார் செய்து கொண்டிருந்தார். பேர் சண்முகம், வயது 70. தன்னுடைய தொழிற்கூடம் அமைந்த இடம் வந்து அந்த நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அந்த 3 அடி அகலம் கொண்ட உயர்ந்த ஒரு வேப்ப மரம். நெடுஞ்சாலைத்துறை வந்து என்னைக்கு அவன் தார் போடுறானோ அந்த இடத்த, அந்த நேரத்தில் தான் இந்த மரத்தையும் என்னையும் பிரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு, அதுவரையும் தாங்கள் 2 பேரும் ஒன்றாகத்தான் இருப்போம் என்ற வைராக்கியத்தோடு, என்ற ஒப்பந்தத்தோடு, சற்று செருக்கோடு தன் உபகரணங்களை எல்லாம் வெளியே எடுத்து அடுக்கினார் அந்த செருப்பு துவைக்கும் தொழிலாளி சண்முகம். சென்னையில் கோபம் வந்துருச்சுன்னா பெருவெள்ளமாக மாதிரி வீட்டுக்குள்ளே எல்லாம் போந்துடும், தொழிற்சாலைக்குள்ளே எல்லாம் போந்துடும். ஆனால் இவருடைய தொழிற்சாலைக்கு வந்து மழை கோபம் கொண்டால் மழை துளிகள் போதும், அதெல்லாம் வந்து தூக்கி வீசப்படும். அது ஒரு நிரந்தரமில்லாத வாழ்வில் போல, நிரந்தரமில்லாத ஒரு தற்காலிக கூடாரத்தை செய்து கொண்டிருந்தார் அந்த தொழிலாளி. அவருடைய அந்த தொழிற்கூடம் அமைந்திருக்கக்கூடிய இடத்தோடைய இடமும் புறமும், அதாவது இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டு பேருமே அவருடைய தொழில் கொஞ்சம் முரணான விஷயங்களாக இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா இடது பக்கம் வந்து ஒரு செருப்பு கடை இருக்கும், புது செருப்பு கடை. இப்போ எல்லாருமே யூஸ் அண்ட் த்ரோன் வாங்கி தூர போட்டுட்டு இருக்கக்கூடிய காலம். அப்போ எப்படி வந்து அவருக்கு வந்து புதிய செருப்பு வாங்கி தூர போடுறவங்க எப்படி வந்து தைக்க வருவாங்க என்றாலும், அப்படியே வந்தாலும் அவங்க எவ்வளோ ரூபா கொடுத்துருவாங்க, அப்படியே அந்த தைக்கக்கூடிய ஆள் வந்து எவ்வளோ வசதியான ஆளாக இல்லைன்னா இப்படிப்பட்ட ஆளுன்னு பார்த்துக்கோங்க. இருந்தாலும் அவர் வந்து அந்த இடத்துல போட்டு நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கிறார். இது வந்து இடதுபுறம். வலதுபுறம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது வேறு வகையான முரண்பாடு. அதாவது வந்து பெட்டிக்கடையில் பத்திரிகைகள்லாம் தொங்கிட்டு இருக்கும், அதில் என்ன போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, தொழிலதிபர் பேர் கடத்தல் பணத்திற்காக, அதிகாரி வீடுகளில் சோதனை, கட்டுக்கட்டாக பணம் சிக்கின, 1.5 கிலோ தங்கம் வந்து பிடிபட்டது, கருப்பு பணம் லாரியில் சுற்றி கொண்டே இருந்தது. அந்த ரெண்டையும் பாருங்கள், அவருக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லாமல் விஷயமாக இருக்கும். இடமும் பலமும் அவருக்கு முரண்பாடாக இருக்கும். எந்த தயக்கமும் எந்த சுணக்கமும் இல்லாமல் இப்படி இருவரமும் திரும்பாமல் தன் தொழில்தான் தெய்வம் என தனது செருப்பு தைக்கும் ஊசியை சாணப்பிடித்து கொண்டிருந்தார் அந்த தொழிலாளி. அம்பானிக்கு இவருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டுங்க. அவரும் கடின உழைப்பாளி, இவரும் கடின உழைப்பாளி. முன்னவருக்கு அதிர்ஷ்டம் இருந்தது, இவருக்கு அது இல்லை. அதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம். கடைக்கு வர்றவங்கெல்லாம் வந்து அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தோலை வந்து அவருக்கு கூரை மேலே போட்டுருவாங்க. ஏன்னா அந்த அவ்வளோ தான் அது இருக்கும், சிகரெட் அட்டை போட்டுருவாங்க, வேறு ஏதாவது தூக்கி போட்டு போயிடுவாங்க, ஏன்னா குப்பைன்னு நினச்சி. கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பைக்கை கொண்டு நிப்பாட்டிட்டு அவங்க பாட்டில் போயிடுவான், ஒரு 2 மணி நேரம் வந்து எடுக்க மாட்டாங்க. அது வந்து இந்த சூரியனை வந்து மேகம் மறைத்தது போல் இவரது வருமானத்திற்கு வந்து அது இளைஞல் தரக்கூடியது. எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு போதி மரத்தடியில் புத்தன் இருப்பது போல் அமர்ந்திருந்தார் அந்த புதிய புத்தன் சண்முகம். பாதசாரிகளின் பாதை சுவடுகளை மட்டுமே கண் வைத்திருப்பார், எந்த செருப்பு நம்ம பக்கம் வரும் தைக்கலாம் என்று. புத்தன் தன்னை சுற்றி நடப்பதை பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை, அதேபோல் சண்முகமும் தன்னை சுற்றி நடப்பதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்வதில்லை. GST இல்லாத அந்த பணத்தை, அவர் சம்பாதித்த பணத்தை அவர் எண்ணி எடுக்கும்போது ஆசையில்லா புத்தனுக்கு சமமாக இருந்தான் இந்த புதிய புத்தன் சண்முகம்.